மற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அந்த இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து பாவமான காரியங்களிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும் அகிலத்தின் அருள் கொடை முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை வழிநடந்து அதையே பிறருக்கும் உபதேசித்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து கொள்கைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் மீதும் அந்த இறைவனின் சாந்தி சமாதானம் கருணை கிருபை அனைத்தும் உண்டாகட்டுமா. நாம் எங்கே திருப்பப்படுகிறோம்? படைத்த இறைவனால் அனைத்தும் வழங்கப்பட்டு அவை அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு நன்றி கெட்டவர்களாக அதில் கவனமற்றவர்களாக அதனை மறந்தவர்களாக நாம் எங்கே திருப்பப்படுகிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். மனித சமூகம் பல வகையான கடவுள் கொள்கையை கொண்டதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த மனிதர்கள் தங்களை புதிது புதிதாக வரக்கூடிய கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்கு நம்ம வாழக்கூடிய காலத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரு கடவுள் கொள்கையை பற்றி சிந்தித்தால் மிக இலகுவாக இருக்கும். நம்முடைய முந்தைய காலத்தில் அசோக அரசாங்கம், அந்த அசோக அரசாங்கத்தில் உள்ள அவருடைய புதல்வர் ஒரு சின்ன கவலையின் வெளிப்பாடால் தன்னுடைய பிறந்த நாளைக்கு அதிகமான உயிர் பலிகள் கொடுக்கப்படுவதை தாங்கிக் கொள்ளாத ஒரு துக்கத்தின் காரணமாக வெளியேறினார். அன்றைய காலங்களில் எங்கேயாவது ஓய்வெடுக்க உட்காரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மரத்தடியில் தான் உட்கார்ந்தாகணும். அப்படி அவர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்த மரமும் இன்றைக்கு கடவுள், அவருக்கு நிழல் வழங்கிய மரமும் இன்றைக்கு கடவுள், அவரும் இன்றைக்கு கடவுளாக அறிமுகப்படுத்தப்பட்டு இந்தியாவில் துவங்கி இன்றைக்கு பல உலக நாடுகளுக்கும் அந்த கொள்கை பரப்பப்பட்டு பௌத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய கொள்கையை உருவாக்கி பல மக்கள் அதை நோக்கி சென்று விட்டார்கள். சில மக்கள் வந்து விடிவு தேடியும் அதை நோக்கி பயணித்தார்கள். அண்ணல் அம்பேத்கர் சட்ட மாமேதை அவர்களும் கூட தான் இனத்தவர்கள் படக்கூடிய துன்பத்தின் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த கொள்கையில் நாம் நீடித்தால் எனக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகளும் சேர்ந்து பாதிக்கப்படுவார்கள் என்ற கவலையோடு பல லட்சம் மக்களை திரட்டி கொண்டு அவரும் அந்த கொள்கையை நோக்கி பயணித்தார். இன்றைக்கும் அவங்க சமூக யார் அவருடைய கவலை தீர்வை நோக்கி சென்றதா, அந்த மக்களுக்கு விடுதலை கிடைத்ததா என்று யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு பாதி விடிவு கிடைத்தது என்கின்ற ஒரு மன திருப்தியில் அன்னைக்கு அழைச்சிட்டு போனாங்க. இதெல்லாம் சற்று முந்தைய தலைமுறையில் நடந்த சம்பவங்கள். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய சென்னையிலிருந்து துவங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஊர் பாக்கி இல்லாமல் புதிதாக ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. அதற்கு பல கோடிகள் செலவிடப்படுகிறது. எங்கிருந்து பொருளாதாரம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு விடை கிடைக்கல. அதான் சீரடி சாய்பாபாவுடைய கோயில் ஓரளவுக்கு ஒரு 40-50 வயதை அடைந்தவர்களுக்கு தெரியும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு கோயிலை தமிழ்நாடு முழுமையும் தேடினாலும் கிடைச்சிருக்காது. இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் சாய்பாபாவுடைய கோயில் பெருகிக்கிட்டே போது பல கோடிகளை செலவு செய்து பளபளப்பாக கட்டிக்கிட்டே போகிறாங்க. இதற்கு யார் முதலீடு செய்கிறா? சரி, இதை கொண்டு வரக்கூடிய வருமானம் எங்கே போகுது?
இந்த மக்கள் சிந்திச்சாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே சடனா தெளிவடைஞ்சிடலாம். அதற்கு ஒரு நாளை ஒதுக்கி வியாழக்கிழமை, ஏன்னா ஒரு பாய் அந்த சாய்பாபா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு முஸ்லீம், தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வாழும்போது என்ன சொல்றாரு, அல்லாஹ் மாலிக், அரசன் வந்து கடவுள் என்பது அல்லாஹ் தாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. பழைய அவருடைய செய்திகள் எல்லாம் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். இப்போ நவீனமாக அதெல்லாம் மறைக்கப்பட்டு புதுவிதமாக மாடலுக்கு அவரை முன் அவரையே, அதாவது அவர் விரும்பாத காரியங்களை அவர் பேரிலே செய்யப்பட்டு இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஆலயங்களை எழுப்பி அவர் எதை தடுத்தாரோ, நீங்கள் கொண்டு போய் கல் மேலேயும் மரத்தின் மீதையும் தேய்க்கக்கூடிய அந்த பொருட்களும் ஊற்றக்கூடிய அந்த பொருட்களும் எத்தனையோ பேர் பசியை போக்கும். அதனால் தயவுசெய்து அந்த யார் பசியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கவலை தெரிவித்தார். அந்த கவலையின் காரணமாகத்தான் அவர் மக்களுக்கு அறிமுகமானார். அவருடைய கொள்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு மக்களால். ஆமாம், எந்த கடவுளும் வருத்தப்படாத, எந்த கடவுள் வருத்தப்படும், ஏழைகளுடைய பசியை போக்குனா சந்தோஷப்படக்கூடியவங்களாக தானே இருப்பாங்க, எந்த கடவுளுக்கு தேவை இருக்கும், கடவுள்னா அது தேவை இருக்காத அப்படின்னு மக்கள் உணர ஆரம்பித்தாங்க. அந்த செய்தி மக்கள்கிட்ட வேகமாக பரவிச்சு. அதை எப்படி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மாற்றி அமைக்கலாம்னு நினச்சி கவலை செஞ்ச சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதையும் ஒரு கடவுள் கொள்கையாக கொண்டு வந்து வெள்ளை ஆடையை உடுத்திருந்தவரை அந்த ஆடையை உருவிட்டு அவர் மீது காவி நிறத்து ஆடையை உடுத்தி இங்கே எங்கே பார்த்தாலும் உட்கார வச்சிட்டாங்க. ஒரு ஆறுதலுக்காக அவர் விரும்பிய குர்ஆனையும் சேர்த்து வைக்கிறாங்க. அந்த ஆலயங்களுக்குள்ளே போனால் தெரியும், சாய்பாபாவுடைய ஆலயத்துக்குள்ளே இந்த அவங்க வேத நூல்களோடு சேர்த்து குர்ஆனையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க. இதுவும் அவர் விரும்பினது, அதனால் இதையும் உள்ளே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இப்படி அப்பப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு புது கடவுள் கொள்கையை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி நல்லவர்கள் பெயராலேயே ஏற்படுத்தி அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் அது. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரோ சிலர் சுயநலமாக அவங்க சொந்த வயிறை நிரப்புவதற்காகவும் அவருடைய சந்ததிகளை வளமாக ஆக்கிக் கொள்வதற்காகவும் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கடவுள் கொள்கையை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் படைத்த இறைவன் சொல்கிறான், இறைவனுக்கு மிக கோபத்துக்குரிய செயல் இது அப்படின்னு சொன்னால் யார் இறைவனுக்கு இணையாக இன்னொன்றை இறைவனாக மக்களிடம் அறிமுகப்படுத்துவார்களோ இல்லை ஏற்றுக்கொள்வார்களோ அதுதான் படைச்சவனுக்கு மிக கோபமான செயல். மற்ற பெருமாரியான தவறுகள் வந்து மனிதன் இயல்பாக செய்யக்கூடியவன் தான், அவனை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு பல இடங்களில் குர்ஆனில் பேசும் போதெல்லாம் நான் அவன் வந்து கருணையாளனாக இருக்கிறேன், நான் மன்னிப்பவனாக இருக்கிறேன், அவர்கள் என்னிடமே பிரார்த்திக்கட்டும், நான் அவர்களை மன்னிக்கிறேன், இப்படி தான் பல இடங்கள்லையும் இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், எனக்கு இணையாக இன்னொன்றை ஏற்படுத்தினால் இல்லை எனக்கு இணையாக இன்னொன்றை அவர்கள் நம்பினால் அதுதான் மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு தெளிவுபடுத்துகிறான். ஆனால் அதை தான் அழகாக வேகமாக ரொம்ப ரொம்ப விரைவாக செய்துட்டே இருக்கிறாங்க மக்கள். சரி, இதை ஏற்றுக்கொண்ட, அதாவது இதை இது இந்த விஷயத்தில் தெளிவடைஞ்சவங்களாவது இது குறித்து மக்கள்கிட்ட பேசுகிறாங்களா அப்படின்னு சொன்னால், அதுவும் இல்லாத நிலை தான் இருக்குது. என் கடவுள் எனக்கு, உன் கடவுள் உனக்கு, இப்படி தான் பெருமாறியாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இவர்களும் குற்றவாளிகள் தான். கண்ணு தெரிக்க ஒரு விஷயம் தெரியுது, தெளிவாக தெரியுது. அந்த மக்கள் வந்து துன்பப்படுறாங்க, சிரமப்படுறாங்க, நஷ்டம் அடைகிறாங்க. இதை விட மரணத்திற்கு பின்னாடி பெரிய நஷ்டத்தை சந்திக்க போகிறாங்கன்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்களும் என்ன செய்கிறாங்க, வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க. அதாவது அன்றைய காலம் போல் ஒருத்தருக்கு ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிரமப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவருடைய ஃபோன் நம்பர் இருந்தால் எல்லா தகவலும் சொல்லிடலாம். சரி, பேசத்தான் செய்யணுமானா பேச வேண்டிய வேலையும் கிடையாது. ஒரு மெசேஜை திட்டி விட்டு அவர் எல்லாத்தையும் பார்த்துறாரு. அவர் முன்ன பின்ன அறிமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லாத ஒரு சூழல். நல்ல விஷயங்கும் போது கண்டிப்பாக ஏற்றுக்கிறாங்க. முதல்ல எடுத்ததுமே நம்ம வந்து அவருடைய குற்றங்களை அறிமுகப்படுத்தாமல் அவங்க மேலே இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும், அந்த நபர் மீது இறைவனுடைய கருணை உண்டாகட்டும், அந்த அவங்களுடைய குடும்பத்தார் மீது கடவுளுடைய சாந்தி உண்டாகட்டும் சொல்லி ஒரே ஒரு மெசேஜ் போட்டோம்னா அடுத்த நண்பராகிடுறாங்க. அவங்க நண்பர் ஆனதுக்கு பின்னாடி நீங்கள் இலகுவாக இறை கொள்கையை பற்றி பேசலாம். ஏன்னா எல்லா இறை கொள்கைகளையும் யோசிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் மறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கிறாங்க. அதாவது வாழ்வியலில் கடைப்பிடிப்பாங்களா இல்லை அவங்க கொள்கையை மாற்றிப்பாங்கிறது ரெண்டாம் பட்சம். ஆனால் இந்த செய்தியை அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் உச்சபட்சமாக இந்த மெசேஜ் அனுப்பாதீங்கன்னு வேணால் சொல்லுவாங்க சில பேர். அவங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க உள்ளத்தில் அங்கே ஏதோ நெருடலை ஏற்படுத்துதுன்னு அர்த்தம். எனக்கு இந்த மெசேஜ் இதுக்கு மேலே அனுப்பாதீங்க, எனக்கு ஏதோ மாற்றங்கள் ஏற்படுது அப்படி சொன்னவங்க நிறைய பேர். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள், படைத்தவனுடைய இந்த இறை செய்தியை நீங்கள் பேசும் பொழுது அவங்க உள்ளங்கள் மாற்றம் அடையுது. இதில் சந்தோஷமாக சாந்தமாக இருக்குது அப்படின்னு சிந்திக்கிறவங்க இஸ்லாத்தை நோக்கி பயணிச்சிடுறாங்க.
ஒரு சிலர் வந்து எங்க நம்ம அங்க மாறிடுவோமோங்கிற எண்ணத்துக்குள்ளாகிறவங்க இனிமே அனுப்பாதீங்க அப்படின்னு வேணா சொல்லுவாங்க. ஆனால் உங்களை வந்து அடிக்கவோ பேசவோ கஷ்டப்படுத்தவோ மாட்டாங்க. ஏன்னா இது சத்திய செய்திங்கிறது எல்லாரும் மனசுலையும் இருக்கு, நாம நினைவூட்டல் தான் செய்கிறோம். இப்படி ஒரு சாரார் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, நாம கொஞ்சமான நபர்கள் மட்டும் நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் இதை எங்களோடய வச்சுக்கிறோம், நாங்கள் சொர்க்கத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த நிலை வந்து ஆரோக்கியமானதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது இஸ்லாம் காட்டக்கூடிய வழி இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் தாகமாக இருந்தால் கூட தண்ணி கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய இஸ்லாம், வழியோர போகிறோம் ஒரு கல் கண்டிப்பாக இது இடையூறு கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அந்த முஸ்லீம் என்ன செய்யணும், கண்டிப்பாக அந்த சாலையில் இடையூறாக இருக்கக்கூடிய அந்த கல்லை அகற்றிட்டு தான் அவர் அடுத்து பயணிக்க முடியும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், கும்பகோண குழந்தைகள் பற்றி எரியும் பொழுது, கும்பகோணத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, குழந்தைகள் எல்லாம் அப்படி பள்ளிக்கூடத்தோடு எரியிறாங்க. அன்றைய நேரம் ஜும்மாவுடைய தொழுகைக்கான நேரம், முஸ்லீம்கள் வந்து தன்னுடைய எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு தொழுகைக்கு போகக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, இதுவா அதுவான்னு பார்க்கும்போது தொழுகையை விட்டுட்டு அந்த குழந்தையை காப்பாற்றினாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அப்படி தான் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு. இறை வழிபாட்டில் சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கடவுள் மன்னிப்பார், ஆனால் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், மனிதனுக்கு செய்ய வேண்டிய நீதத்தில் தவறு இழைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற முடியாதுங்கிற பயம் முஸ்லீம்களுக்கு இருந்ததுனால தான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையை விட்டுட்டு அதை நோக்கி பயணித்தாங்க. சில பகுதிகளில் கூட தெரியும், பாயிங்க கடை வச்சுருப்பாங்க, கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை நேரம் மூடி வச்சுருப்பாங்க. அதனாலேயே ஊரில் உள்ள கஸ்டமர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போனால் பாய்கிட்ட பொருள் வாங்க முடியாது, நம்மளும் போக வேண்டாம்னு முடிவு எடுப்பாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவமான அந்த வெள்ளிக்கிழமையை அந்த உயிர்களை பாதுகாக்கிற விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு தொழுகைக்கு போகாமல் தவிர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியுது எது இறைவனுடைய முக்கியமான கட்டளை அப்படிங்கிறது. தொழுகை நேரத்தை அரை மணி நேரம் தள்ளி போடுறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த உயிர்களை காப்பாற்றாமல் மட்டும் அவர் கடந்திருந்தாருன்னு சொன்னால் அது பெரிய தண்டனைக்குரிய செயல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் ஏனோ தயக்கம் காட்டிகிட்டே இருக்கிறோம். நம்ம எப்படி நம்ம அந்த இடத்துல தயக்கம் காட்டியிருந்தால் அந்த குழந்தைகள் மேலும் நிறைய பேர் இழந்திருப்பாங்களோ பெற்றோர்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம இந்த சத்தியத்தை சொல்ல மறந்தாலும் பல பேரை நாம் நெருப்புக்கு இரையாக்குறோம். இது கண்ணுக்கு தெரிஞ்ச நெருப்பு, அந்த நெருப்புங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத இன்னும் நாம் உணராத ஒரு கடுமையான நெருப்பு. அந்த நெருப்பு மிகவும் கடுமையானது. அந்த நெருப்பை பற்றி உணர்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நெருப்புக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிக பாரதூரமான மிக கடுமையான நெருப்பை நோக்கி தான் மக்கள்லாம் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் கவனக்குறைவாக கடந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கால் நமக்கும் அது குறித்து விசாரிக்கப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு பிரியமான, கடவுளுடைய சிறப்புக்குரிய இறை தூதர்கள் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம், நோவா, தாவீது, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தீர்க்க தரிசிகள் கூட விசாரிக்கப்படுவாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இயேசுவே உம்மையும் உமது தாயாரையும் வணங்குறதுக்கு நீங்கள் தான் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறீங்களான்னு சொல்லி இயேசுவை கூப்பிட்டு கூட நாம் நிறுத்தி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி படைத்த இறைவன் சொல்கிறான். இறைவனுக்கு தெரியும், ஆனாலும் பெருமாறியான மக்கள் அவங்கள தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால மறுமை நாளில் அவங்களையும் நாம் விசாரிப்போம்னு சொல்லும் பொழுது, அப்போ நாமெல்லாம் விசாரணைக்குரியவங்க தான், அந்த விசாரணையிலேருந்து சாதாரணமாக தப்ப முடியாது. அப்போ சாதாரணமாக தப்ப முடியாத அந்த விசாரணை குறித்து நாம் ஒவ்வொரு நேரம் சிந்திக்கணும். நாம் சரியான சிந்தனையை வச்சால் மட்டும்தான் இன்னும் மீதமுள்ள மக்களை இந்த சோனத்தை நோக்கி, படைத்த இறைவனுடைய சொர்க்கத்தை நோக்கி அழைச்சிட்டு போக முடியும். கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் விசாரணையில் மாட்டிப்போம். அந்த விசாரணை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், சமாதானமாக அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போகிற விசாரணையாக கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா சின்னதாக ஒரு அணுகளவு நன்மை செய்தவங்களுக்கும் கூலி கிடச்சிரும், சின்னதாக ஒரு பாவம், இது சாதாரணமாக பாவம்னு நம்ம நினச்சிருக்க மாட்டோம். அப்படி தான் இப்போ நினச்சிட்ருக்கோம். நம்ம சத்தியத்தை சொல்லாமல் இருக்கிறது பெரிய குற்றம் இல்லை, பெரிய பாவம் இல்லைன்னு சொல்லி தான் கடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இது பெரிய பாவம், இது நம்ம சாதாரணமாக கடந்து போயிட்டோம்னா இது குறித்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தேன். உங்ககிட்ட காய்கறி வியாபாரம் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆளை விட்டேன், பாலை கொண்டு வந்து ஊற்றுறதுக்கு ஒரு ஆளை விட்டேன், வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை அனுப்பிச்சேன், இவங்க எல்லாருமே என்னை பற்றி தெரியாதவங்களாக இருந்தாங்க, நீ யார்கிட்டையுமே இதனை பற்றி பேசலையே அப்படின்னு சொல்லி விசாரிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தரையாக கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வியாபார தொடர்பில் உள்ள மக்கள், நட்பு வட்டாரத்தில் உள்ள மக்கள், திருமணத்துக்குன்னு ஒரு அழைப்பு கொடுத்தோம்னா 2000 பேருக்கு அழைப்பு கொடுக்குறோம், அதில் 500 பேர் முஸ்லீம் அல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அப்போ இவங்கள்ட்டலாம் நம்ம சொல்லாமல் கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மிக கடுமையான தண்டனைக்கு நம்ம ஆளாயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து படைத்த இறைவன் என்னையும் உங்களையும் பாதுகாப்பன் என்று வேண்டிக் கொண்டவனாக வாய்ப்புக்கு விடைபெறு என்று பெறுகிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.